இப்போ வந்து 1/4 கிலோ ஜவ்வரிசிக்கு எவ்வளவு மாம்பழம் போடலாம்? ரெண்டு மாம்பழம் போடலாம். பெருசா இருந்தா ரெண்டு மாம்பழம் போடலாம். ரெண்டு மாம்பழம் போடலாம். இப்போ முதல்ல வந்து ஜவ்வரிசி என்ன பண்ணுவீங்க? ஜவ்வரிசியை நம்ம ஃபர்ஸ்ட் ஊற வச்சு எடுத்து வைக்க போறோம். அதுக்கு பாயிலிங் வாட்டர்ல இந்த ஜவ்வரிசியை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். ஏன்னா அதில் ஸ்டார்ச் நிறையா இருக்கிறனால ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம். ஆன் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்ச உடனே கொதிக்கிற தண்ணியில் ஜவ்வரிசியை போட்டு ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வந்துருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை வந்து இதில் போடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 hours கழிச்சு ஓபன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம ஜவ்வரிசி 2 மணி நேரம் நல்ல சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது மாம்பழத்தை நறுக்கப்படும். மாம்பழத்தை நறுக்கிடலாம். இப்போ இந்த மாம்பழத்தோட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ண போறீங்க? நறுக்கி வச்ச மாம்பழத்தை இதில் போட போறோம். தென் அந்த கிரீம் மில்க்னு சொன்னோம்ல, 1/4 லிட்டர் ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற பால். இந்த மாம்பழத்தோட காய்ச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பால் அண்ட் சர்க்கரை போட போறோம். இதை தனியாக கார்னிஷ்க்கு எடுத்து வச்சிடலாம். கிரீம் மில்க், கிரீம் மில்க் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற 1/4 லிட்டர் 1/4 லிட்டர் பால். இதோட 100 கிராம் சர்க்கரை 100 கிராம் போட்டு போறோம். கொஞ்சம் கலருக்காக குங்குமப்பூ போடுறோம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை விட அந்த ஜவ்வரிசி முன்னமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச ஜவ்வரிசியை இதில் மிக்ஸ் பண்ண போறீங்க இல்லையா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட உன்னோட ஒன்று எல்லாம் சேரணும். ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. பிளேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். மேங்கோ சேகோ ரெடி.